الأصل الأول من الأصول الثلاثة والسؤال الأول الذي تسأل عنه في قبرك من ربك. மூன்று கேள்விகளிலே அடிப்படைகளிலே உசூலு தலாசா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றிலே முதலாவதாக கேட்கப்படக்கூடிய கேள்வி கபரிலே உங்களுடைய இறைவன் யார் என்பதுதான். ஒருவர் உன்னிடத்தில் கேட்டால் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் தகுர் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று நீ பதில் சொல். அல்லதி ரப்பானி ஐ அன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலகனா வ ரஸகனா, அவன் எப்படியானவன் என்றால் எங்களை படைத்திருக்கிறான், எங்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறான், வாழ்வாதாரம் அளித்திருக்கிறான். நாம் ஹாதி தர்பியா லில் ظاهر ثم تربية للباطن أن الله سبحانه وتعالى أنزل الكتب وأرسل الأنبياء والرسل عليهم الصلاة والسلام. இது வெளிப்படையான விடயம். ஆனால் இன்னொரு விடயம் இருக்கிறது, உள்ரங்கமான விடயம். அல்லாஹு தாலா தன்னுடைய வேதங்களை இறக்கி இருக்கிறான், தன்னுடைய தூதர்களை நபிமார்களை அல்லாஹு தாலா அனுப்பி வைத்து அவர்களுக்கு அந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா தான் படைத்தவன், வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் தான் வணங்கப்படவும் வேண்டும், அதற்கும் அவன் மாத்திரமே தகுதியானவன். எனவே எவர் அல்லாவை வணங்கக்கூடிய விடயத்திலே, அல்லாவுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றிலே ஒரு வணக்கத்தை அல்லா அல்லாதவர்களுக்காக வேண்டி திருப்புகிறாரோ, கொடுக்கிறாரோ, அவர் நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய இணை வைக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். لكن نحن هنا نريد ان نتعلم الشرك حتى لا نقع فيه, نخاف على انفسنا ونخاف على غيرنا, لكن الحكم على الاشخاص فلان كافر فلان مبتدع فلان ضال هذا لكبار العلماء للقضاة الشرعيين والله اعلم. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த தொகிதை படிக்கின்றோம், இணை வைத்தலை படிக்கின்றோம், இது ஏகத்துவம், இது இணை வைத்தல், இதனுடைய சட்டம் இது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டவருக்கு தீர்ப்பு கொடுப்பதை பொறுத்தவரையிலே அது எங்களுடைய பொறுப்பு அல்ல, அது அறிஞர்களுடைய பொறுப்பும் நீதிமன்றங்களுடைய பொறுப்புமாக இருக்கிறது. எனவே எங்களுடைய கடமை இதை கற்றுக்கொள்வதும் அதை விளங்கிக் கொள்வதுமாகும்.